நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வியாதிகள் பரவலா பரவிச்சுனா நோயாளிகள் வருவாங்க, வருமானம் பெருகும், அதனால டாக்டர் கொண்டாடுறாங்க. ஓஹோ, அப்ப நம்ம நாட்டுல அவன் சுயநலத்துக்காக பண்டிய கொண்டாடுறாங்க. டேய், நம்ம கேட்ல காசு வாங்குறது தப்பே இல்லடா. ஆடா தண்ணா தண்ணா, நீ ஏண்டா வந்து உயிரை எடுக்கிற? உங்க அக்கால வர சொல்ற, உன்னை வச்சு ஊஞ்சல் ஆடுறது. அக்கா கூட ஊஞ்சல் ஆடுங்க, நான் இப்ப கொஞ்சம் ஊத்துங்க. இந்த குடிச்சு தொல்ல, இதையாவது கொஞ்சம் அதிகமா ஊத்துங்க. என் உயரத்துக்கு ஊத்தாம என் வேலை முடிஞ்சது. அக்கா வாக்கோ. ஐயா, கேட்ட சொல்லாச்சு, உங்களை விவரம் புரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. காற்றும் நீயே, கடலும் நீயே, வானமும் நீயே, வள்ளலும் நீயே. போதும், கூழ்ந்தது போதும், பணத்தை கொடு. என்ன, அஞ்சு கேட்டதுக்கு 500 கொடுத்தா 500 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டேன். அப்படியா, கொடு. நம்மளே எத்த இவ எத்தனுக்கு எத்தனா இருக்கானே, இந்த காட்டருமே ஊருக்குள்ள போய் என்னென்ன பண்ண போகுதோ. ஏண்டா, இந்த ஊர்ல பொம்பளைங்களே இல்லையாடா, எல்லாம் ஆம்பளைங்களா போறானுங்க. அதுவும் உன்ன மாதிரி அசிங்கமானவங்களா இருக்கானுங்க. பொம்பளைங்க இல்லாத ஊர்ல ஆம்பளைங்களுக்கு என்னென்ன வேலை? பின் எங்கடா பொம்பளைங்களே காணும்? உங்களுக்கு அழகான பொண்ணுங்க தானே வேணும். பகல்ல குளத்தங்கரையில பாக்கலாம், சாயந்தரம் கோயில்ல பாக்கலாம். ஏண்டா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அவ அவ டிவில ஒளி ஒளிய பாத்துக்கிட்டு இருப்பாளுங்க. இன்னைக்கு எவடா கோயிலுக்கு வரப்போறா? குறுக்கல் தாண்டா இருப்பாரு. குறுக்கல் வேண்டாங்க, குளத்துக்கே போ. என்ன பொண்ணுங்களாடா இவளுங்களை விட குளம் தாண்டா நல்லா இருக்கு. அண்ணே, நீங்க எந்த மாதிரி பொண்ணுதான் வேணுங்கிறீங்க? அத ஏண்டா கேக்குற, மப்பும் மந்தாரமா கொத்தும் குளையுமா தல தல தலன்னு இருக்கணும்டா. ஆசை பாரு. ஏமா, இந்த ஊர்ல அழகான பொண்ணுங்களே இல்லையா? ஏ, என்ன பார்த்தா அழகா தெரியலையா? இந்த ஊர்லயே நான் தான் ரொம்ப அழகு. என் பேரு அழகு சுந்தரி. ஏண்டா, இந்த ஊர்லயே இந்த பொண்ணுதான் அழகுன்னா மத்த பொண்ணுங்க எப்படி இருப்பாளுங்க? அண்ணே, ஒவ்வொரு பொம்பளையும் மத்த பொம்பளைய விட தான் தான் அழகுன்னு நினைப்பாங்க. அவ அந்த நினைப்புல சொல்லிட்டு போறா. வாங்க, ஊருக்குள்ள போய் பாப்போம். சரிப்பா. என்னன்னே பண்றது, பேசாம இருடா. நம்ம முட்டைக்கடத்துல அவனை போய் முட்டை அடிச்சிருவாடா. கடப்பாறை மம்பட்டி ஒண்ணா வந்திருக்கீங்க, பக்கத்துல கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க வேற, பசி கண்ணை மறைக்குது. பழைய என்ன வளங்க உங்களுக்கான வேலை ஜாஸ்தியா சொல்ல போறேன். எல்லாருக்கும் 4 குடுக்கறேன், உங்களுக்கான 4 தாரேன். என்ன அநியாயமா இருக்கு? அநியாயம் செஞ்சவங்களுக்கு அநியாயமா தான் வேலை சொல்லுவேன். இஷ்டம் தான் வாங்கலன்னு போங்கடா. பழ என்ன விளைந்தே,
20 ரூபாய் பழத்தை நான் சாப்பிடுறது, தோலை நீ சாப்பிடுறதா? அதுக்கு வேற ஆள பாரு. வேண்டாம், நீ பழத்தை சாப்பிடு, தோலை எனக்கு கொடுத்துரு. எதுக்குங்க எவ்வளவு பணம்? ரெண்டு உள்ளங்களை சேர்த்து வைக்கத்தான். ரெண்டு உள்ளங்கள்னா? மகாவையும் ரவியையும் தான். இந்த லெட்டரை எப்படியாவது மகா கிட்ட சேர்த்து மகாவை ரவி வீட்டுக்கு வர வச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். தம்பி, நாங்க செஞ்ச பாவத்துக்கு காசி ராமேஸ்வரம் போனாலும் கர்மம் தீராது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ரவி வீட்டுக்கு போறதுக்குள்ள மகா அங்க இருப்பா. டேய், பண்ண கூடா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, போ. என்னடா ஆடு நனைஞ்சு போச்சுனா ஓனாக்கி கொண்டாட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அதை நிரூபிச்சுட்டான். என்னடா சத்தியர் மகன் வந்ததுல இருந்து நீங்க செல்லா காசு ஆயிட்டீங்கன்னு ஊர் ஊரா நன்றா போடுறான். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. இவன் சுண்டக்கா பையன், இவனை நீங்க அடிக்கலாமா? உங்க பொண்ணாடு நீ பொண்ணாக கூடாது, இவன் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா தலைவரை தண்டரா போடுவியா? அடிக்க அவர் சொன்ன என்ன கோபம் வருது? அவர் சொன்னா என்ன? என்ன சொன்னா என்ன? அவர் உப்பு தின்றுக்கிட்டா நாய சொல்லுவியா? என்ன கேக்குற? மார்க்கெட் சந்தைக்கு போனாலும் சத்தம்ப்பா, அதுக்கு பக்கத்து சந்தைக்கு போனாலும் சத்தம்ப்பா, ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தம்ப்பா. யூனியன் ரேட்டு 4 ரூபாய், அத்த குடுத்து ஏறி குந்திக்க. என்னங்க நடந்தே போலாம். இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கறிக்கட்டு, நடைய கட்டு, கிட்ட வராத குதிரை கடிச்சு போ. உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. நீ இங்கே குந்திக்கிற, நான் போய் குதிரையை கழுவிக்கு வரேன். கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா? அவன் கிடக்கான், நீங்க ஏறுங்க. அவன் என்ன பயமா? ஸ்டாண்ட் அவுட் தான்னா யூனியன்லாம் கிடையாது. 2 ரூபா விடுங்க, நீங்க ஏறுங்க. சரி சரி, போலாமே. முன்னாடி வாமா, வா. யோ சின்னச்சாவு, நீ இங்கே இரு, நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவின்னு வரேன். போறவங்க எல்லாம் போங்க, வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன். யோ யூனியன் வந்து இறங்கியா? இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது? புதியமா? யோ புதிய இருங்க, அவசரப்படாதீங்க, நான் ஓடிடுறேன். ஐயோ ஓடிக்காத, ஏசியே மயக்கிறான். ஒருவேளை மை வச்சிருப்பானோ? மையாவது மண்ணா கட்டியாவது சுமர்றா. முதலாளி பார்த்தாரு, ஊட்டுக்கு அனுப்பிச்சாரு. அது இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது? எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆகிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும்? பேசாம நாமளே ஆயிடலாம். நாமன்னா மூணு பேர் ஆகுதே, அதுக்கு நானே இருந்துக்கிறேன். அதுக்கு மூளை வேணும்பா, உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு. போதும் போதும், உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும்.
நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா? குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான், அப்பய நீ அள்ளிப்பீங்கற? அண்ணே விவரம் முடியாம பேசாதீங்க. கொள்ளுக்கு உப்பு கண்ணு பார்த்தேன். அப்படியா? அத தேடுறா. இதுவும் குதிரை துண்டுதான், இதுக்கு உப்பு கீதான் பாரு. இது புள்ளைய குதிரையா இழைச்சுக்கினேன், நீ ஏன் உப்பு கீழே வரலாம்? இப்பல புரியுதா? இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன குதிரைய அவுத்து விட்டு உன்ன வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன். நான் வர்றேன். எங்கப்பா அவசரமா புறப்பட்ட? அதுவாடா, இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்கார இருமல, அவன் பொண்ண டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு இட்டுக்கிட்டு போறேன். ஏண்டா சிரிக்கிறீங்க? இல்ல எல்லாருமா தான் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம், அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் வாரம் கட்டி போட்டியா? அவங்க 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுக்கு தான் போறாரு. ஏய், நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க, பொறாம பண்ணாதீங்க. எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சது, நான் ஒதுங்கினேன். உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களும் செட்டப் பண்ணிக்கிங்க. எத்தனை நாளைக்கு நான் அந்த வாய் இல்லா பிராணி நம்பி வாடுறத? ஓத்தா சரி. என்ன இவன் தின்றுவான்? இந்த ஜாதகனுக்கு வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு கீது. நண்பர்களால் கடன் தொல்லை. என்னங்கடா, ஒரு 10 ரூபா விடுங்களே. என்னத்துக்கு சேகரா? ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட் ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழ போகுதா? அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா, சவாரி கிடைக்கலப்பா. ஆமண்ண, நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டி போடுறாங்க? பணம் கொடுக்கறேன், எனக்கு ஒரு எழுப்பு பண்றீங்களா? என்ன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்மால இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். அத்த மறிச்சு பயம் காட்டுங்க, நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை 4 தட்டு தட்டுறேன். சும்மா டமாசுக்கு எதுக்கு? இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்கா உள்ள மூந்து உங்களை ஊடு கட்டினாத்தான் அவ என்ன லவ் பண்ணுவா. ஒண்ணு வந்து கிடைக்கிறான், பயம் காட்டுங்க. நில்லு, எங்க போற? அத கேக்க நீ யாரு? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? குதிச்சிருங்க, சீக்கிரம் குதிச்சிருங்க. யோ, என்னையே குதிக்க சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, இது வேற விஷயம். போய கொஞ்சம் இருமா, எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எங்க இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். ஏண்டே உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குறோம் பாரு. என்னமோ மேல இருந்து குதிச்சு 2 தட்டு தட்ட போறான்னு சொன்னீங்க, அது இவனை தட்டிட்டு போச்சு. மேல போய் குதிக்கலான்னு கீழே இருந்து சொல்லிக்கின, அப்பால மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே குதிக்க பயமா இருக்குதுப்பா. இப்ப அந்த பொண்ணு போலீஸ் சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னையா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி முட்டி தட்டதையா? உங்ககிட்ட 10 கேட்ட, அந்த பொண்ணு 5 குடுத்துட்டு போயிருச்சு. 5 அப்பாலை குடுக்கிற இப்பாலே வாங்க. எத்தனையோ குதிரை வண்டியில ஏறி இருக்கேன், நைனா இல்லாம தனியாவும் போயிருக்கேன். கல்யாணம் ஆகாத நானு இது வரைக்கும் எந்த குதிரை வண்டி காரணியும் பார்த்து மயங்கினது இல்ல. வரே வா, பதிலுக்கு பதிலா இப்படி புடிவாதம் பூச்சது வைராக்கியம் பூச்சது ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சேருதுன்னா இது நம்ம சக்தி இல்லமே மாரியாத்தாவோட மகிமை. பாத்தியாடா, நம்மளை வச்சு செட்டப் பண்ணிட்டு மாரியாத்தா மகிமையா? எகஜால புரட்டண்டா இவ. என் கண்ணான கண்ணு, என் பொண்ணான பொண்ணு, மொத மொத நீயும் உங்க நைனாவும் என் குதிரை வண்டியில ஏறி குந்திக்கிட்டு வந்தீங்களே, அப்போ என்ன பத்தி இன்னாம நினைச்ச? குதிரை வண்டிக்கார நினைச்ச? இவளுக்கு இவங்க அப்பனுக்கு ஊர்ல இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தை தவிர உலக ஞானமே தெரியாதுப்பா. என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு கூட பிறந்த யாரா இருக்கிறாங்களா? இல்ல, நான் தனியா தான் பிறந்த. ஒரே பொண்ணு, 50 ஏக்கர் நிலம், அப்ப இருமல் அல்பாயசு, ஒரு தட்டு தட்டிட்டு ஊர் பூரா சுத்திடலாம். உனக்கு முறமாப்பிள்ள யாராவது இருக்கிறானா? இருக்காங்க. கீரானா? ஆமா, என் மாமா மக, பிறந்து 10 மாசம் ஆச்சு. என் விதிய பாத்தியா, 10 மாசம் குழந்தை எல்லாம் எனக்கு வில்லன். அப்பால உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஞாபகத்துல வச்சுக்க. அன்னைக்கு உன் கையில வம்பு வளர்த்தானுல பேமானிங்க, அவனிட நம்பாதமே. ஏ, கன்னி பொண்ணு சின்னஞ்சிரிசு தனியா கீர தள்ளிக்கணு போலான்னு பாக்குறானுங்க. பொறிக்கு பசங்க, மொல்ல மாறி பசங்க, சோமாரிங்க, கஸ்மாலங்க, கைராத்துங்க. சரி, வண்டியில ஏறி குந்திக்க, ஊட்டான கொண்டு ஊட்டுறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் வரட்டுமா? வாமே 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 வாமே. ஏய் வரே, பாய் பாய்.
வாங்கடா, எங்க இருந்து வந்துக்கிறீங்க? இது வந்து வரா. எதுக்கு? டேய், நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். சே, அந்த பொண்ணுகிட்ட எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிவிட்ட. டேய், கோவிச்சுக்காதீங்கடா. இப்ப நாடு இருக்கிற அமைப்பு படி ஒரு நாலு பேரை டபாய்ச்சு ஒரு அஞ்சாறு பேரை தாவாயில குத்தி வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டாதான் காதல பிறக்குதுமா. நீ எங்களை தாவாயில குத்திட்டு நீ மட்டும் 50 ஏக்கரை லம்பா அடிச்சுட்டு போன பாக்குறியா? டேய், இந்த சொத்த குதிரையை நம்பி எத்தனை நாளைக்குடா காயிறது? அந்த 50 ஏக்கர் மட்டும் என் கைக்கு வந்துருச்சு, அப்புறம் பாருமா. உனக்கு 50 ஏக்கரா வந்துடும், எங்களுக்கு என்ன பண்ண போற? உங்களுக்கு ஆளு கூற ஆட்டோ ஓட்டோ ஓட்டு ஓடிக்க. குட் மார்னிங் பாப்பா. குதிரை வண்டி இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணு இல்லையா? யார் சொன்னது? எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு. நம்ம வண்டி இல்லைன்னா தான் மத்த வண்டியில ஏறி குந்திக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி பெயர் எடுத்துக்கிறேன். எங்க இவ்வளவு தூரம்? ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி, உள்ள முந்து கண்டுக்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் நல்லவன் பாரு. ஐயோ, உட்காருப்பா. பெரியவங்க முன்னால சின்னவங்க கூந்தறது தப்பு. ஏன்னா நான் நல்லவன்பா. ஏதாவது சாப்பிடுறியா? மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கல்லு சாராயம் பிராண்டி விஸ்கி எல்லாம் அடிப்பான், நான் நல்லவன் அதெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படியா? அம்மா, நல்லவர் வந்திருக்காரு, காப்பி கொண்டாமா? வேணாமா, நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவரா? அம்மா, காப்பி வேண்டாம், தண்ணி கொண்டாமா? உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வைப்பா? என் சொந்தக்காரங்கள எவன்பா நல்லவன் இருக்கான்? சோமாரி, மொல்ல மாறி, முடிச்சவுக்கு. யாரப்பா சொல்ற? உன் சொந்தக்காரன் அப்படித்தான் இருப்பான். ஆமாப்பா, என் சொந்தக்காரங்கள்லாம் திண்டு தடியனுங்க. வேணாம்பா, கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடியெல்லாம் கட்டி வைக்காதப்பா, பின்னால கஷ்டம் வந்து சேரும். என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளையாண்ட பார்த்து கட்டி வை. உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்பா. மன்னிச்சுக்குப்பா, நீ 50 ஏக்கரு, நான் சாதாரண குதிரை வண்டிக்காரன். இந்தப்பா, என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா. தம்பி, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு ஒழுதுட்டேன்ப்பா. நீதான் எனக்கு மாப்பிள்ளை. இரு, என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நீயும் சொல்ற. இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுற ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படியே நின்னு அசியாதான். சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் பீல்டு மாதிரி, இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி, சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை. வண்டியில பூட்டுற வேதாரண்ய மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வந்துக்கிறீங்களே? என்ன என்ன ஒப்ப சாவுக்கு அப்பால? ஐயோ, என்னங்கது, அவர் உயிரோட இருக்கும் போது எப்ப சாவார் எப்ப சாவார் சொல்லிட்டு இருக்கீங்களே? விஷயத்து கிழமை சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையே அப்படியே வித்துக்கினு
இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போ இப்போன்னா புரியுது புரியுது புரியுது. மாமா மாமா, என்ன மாப்பிள்ள, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னிய, அத்தை இப்படி ஏடியா? அது எதுக்கு மாப்பிள்ள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் கீறாரு, அவர் கையில காட்டிக்கிட்டு வர்றா. அச்சோ, இங்க விட மாட்டான் போடுங்க. மாப்பிள்ள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாதே இன்னா பண்ண போறனா? அத்தை வச்சுதான் என் பெரிய கதையே நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளானே பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டிய விட்டு கிடாசிக்கினே அப்பால பாரு. என்ன என்ன பிளான்? அத்தை இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விடமாட்டான் போட்டுருக்க. ஓ, என்ன முனைங்க நிக்கிற? போயா, மூஞ்சல துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா, என்னையா பண்ற மாப்பிள? ஒரு தடவைக்கு 2 தடவை யோஜனை பண்ணி பாருங்க. இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம் பத்திரம்னு. தேங்க்ஸ்பா. ஏம்பா, பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்கு தான்யா. என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ நடத்தின 2 ஜட்ஜுங்க ரிட்டையர் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தல காரணம் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமான்னு கேட்டுக்கிறேன். என்ன, 3-4 தலைமுறைய சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் கீழே என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானாலும் 50 ஏக்கரானாலும் சொல்லலாம்னு வந்தேன், மறிச்சிட்ட. ஒன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போயிருக்கேன். மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி, அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு 3 நாளையாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட? என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ, என் பொண்ண கேட்டு சொல்றேன். இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அவர் குதிரை வண்டி மேலே அவரை உட்கார வச்சு விரட்டி விட்டோம்னா அப்புறம் சினிமாவில வர மாதிரியே பழங்காமலாம் வந்துடும். அப்புறம் என்ன பாப்பமே? செஞ்சிருவோம். குதிரை வண்டி ஓட்டியில எனக்கு பழக்கம் இல்லையா? ஏதாவது சதி பண்ணிடுறதுக்கு. ஓடுது ஏதாவது பஸ் கிடைக்குமோ? யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அவங்க வண்டி நிக்கிறது போய் வரும். ஏண்டா அம்பி, 2 ஈச்சமரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்சமரம் முடிக்கிட்டு இருக்க. சொல்றது கேளுடா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணா, இந்த வண்டியில என்ன, நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவஸ்தத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான். ஏறி குந்து போய் பாரு. என்னது ஜோக்கா? ஏறி உட்காருங்க. சொன்ன கேளுங்கயா, சொன்ன கேளுங்கயா. எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வர்றவன் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான், நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பலசாமியை வர சொல்லி இருக்கேன், அவர் 90 மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனே என்ன கூட்டு வந்தீங்க சாமி? ஒரு வாரமா புத்தி வேதலிச்சு போய் கிடக்குறா, கொஞ்சம் இல்லன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க சாமி. ஓம் மகாளி ஓம் மேரி காளி ஓம் ரி.
மகாளி, செய் மகாளி, மகாளி, ஏறி மகாளி, கரு மாறி மாறியா. சாமி, எங்க சேகருக்கு என்னாச்சு? கொல்லி மேல கருப்ப அவர் மேல இருக்கிறாரு. அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல. வாங்கப்பா, வாங்க சாமி, போகலாம். ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன மாதிரி இங்க இன்னொரு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாட்ட விட்டுட்டு அந்த இடியட் ஓடிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான். அதனால இந்த வேஷத்தையே கண்டினியூ பண்ணி இங்க என்ன பார்ப்போம்.